பொது தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த 150,000 பேருக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டத்தை தொடர்ந்தும் செயற்படுத்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தீர்மானித்துள்ளார். வேலையேற்றப்பட்டதாரிகளுக்காக 50,000 வேலை வாய்ப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 100,000 வேலை வாய்ப்புகள் தெரிவு செய்யப்பட்ட குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. கோட்டபாய ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட சில வாரங்களில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்தார். தெரிவு செய்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நடவடிக்கை பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்குள் ஆரம்பிக்கப்பட்டது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு 100,000 வேலை வாய்ப்புகள் வழங்குவதற்கான செயலணி ஒன்றும் நிறுவப்பட்டது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பொது தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இந்த நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.